ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் ப்ரௌன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு 10-15 பாக்ஸ் கார்லிக்கை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடலாம். இந்த சூப்பில் அந்த கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கண்டிப்பாக 10-15 பாட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இப்போ நான் செய்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 3-4 சர்விங் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொபோர்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கார்லிக் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் ஆகட்டும், ஏன்னா அந்த பேர்ன்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கார்லிக்கில். இதில் நான் ஒரு கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இனிமேல் ஃப்ளேமு வந்து மீடியம் டு ஹையில் வச்சுக்கலாம். அந்த பட்டரும் அந்த கார்லிக்கும் ஓவராக பேர்ன் ஆகிடக்கூடாது, அதனால் எப்போவுமே பட்டர் ஆட் பண்ணுறப்போ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த கார்னை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3-4 விசில்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா குக் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப்புக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக குக் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இதை இப்படி பட்டரில் சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நான் ஒரு 1 கப் அளவுக்கு சிக்கன் இதை வந்து குக் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், இது இருந்தால் ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பிளாக் பெப்பர் பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், நம்ம ஃப்ரெஷ் கார்லிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார்லிக் பவுடர் வந்து அது டீஹைட்ரேட்டட் கார்லிக்ன்றதுனால அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படியும் உங்களுக்கு அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரெஷ் கார்லிக்கில் வந்துடும். ஸோ ஒயிட் பெப்பர் பவுடரும் கார்லிக் பவுடரும் ஆப்ஷனல், உங்ககிட்ட அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இப்போ நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு சிக்கன் ஸ்டாக் அதை ஆட் பண்ணிக்குவேன். இது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் ஸ்டாக். இது சிக்கன் ஸ்டாக் எப்படி செய்கிறதுன்றது நான் இதுக்கு முன்னாடி பண்ண சிக்கன் சூப் ரெசிபீஸில் இருக்குது, நான் உங்களுக்கு அதோட லிங்கை டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இது வந்து ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்பில் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். சூப்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சிக்கன் ஸ்டாக்கில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். ஜென்ரலாகவே வந்து இண்டோ சைனீஸ் ரெசிபீஸில் இந்த சால்ட் அண்ட் சுகர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த சூப் இன்னும் ஹெல்த்தி ஆக்கணும்னா சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கார்ன்ஃப்ளாரை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை நம்ம இந்த சூப்பில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறப்போ இப்படி ஸ்டிர் பண்ணிகிட்டே ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் நான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இருக்கணும். இதை நீங்கள் ஸ்டிர் பண்ணாமல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல போய் அப்படியே லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஸ்டிர் பண்ணிகிட்டே ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. அது ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆச்சுன்னா உங்களுக்கு அது திக்காகிடும்.
இது உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கணும். பட் எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி. இது இன்னும் திக்காக ஆயிடுச்சுன்னா குடிக்கிறப்போ நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இப்படி இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும். இப்போது இதில் நான் ஒரு ரெண்டு முட்டையோட ஒயிட் அதை எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் லைட்டாக ஸ்டிர் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்டிர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதுவுமே அந்த சூப்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இப்படி லைட்டாக ஸ்டிர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரே இடத்துல மொத்தமாக லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸ்டிர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள், இந்த லேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கணும். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம். இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் அனியன் க்ரீன்ஸ் அதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பர்ஃபெக்டான ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு.